எனக்கு நல்ல திறன் இருக்குது, எனக்கு ஒரு விஷயத்தை தலைமையேற்று நடத்தக்கூடிய அறிவு இருக்குது, ஆனால் இதை சரி செய்வதற்கு ஒரு பொருள் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். செவ்வாய் சனி இரண்டு கிரகங்களினுடைய இணைவில் உள்ளது. பாருங்கள், இந்த கருப்பு நிறத்திற்கு பிரபஞ்ச ஆற்றலை முழுமையாக ஈர்க்கக்கூடிய திறன் உண்டு. அப்போ அந்த கண் திருஷ்டியினுடைய தாக்கத்திலிருந்து காக்கக்கூடிய வல்லமை வணக்கம், வாழ்க வளமுடன். நான் சத்யா ஜோதிடர். இன்னைக்கு ஒரு சிறப்பாக ஒரு விஷயம் பார்க்கணும். என்ன அப்படின்னா, கருப்பு நிறம். கருப்பு நிறம் என்ன ஸ்பெஷல்? ஏன் மற்ற எல்லா நிறங்களை விட கருப்பு அப்படின்னாலே இதை வந்து போடக்கூடாது, இல்லை இந்த கருப்பு வந்து போட்டால் அபரிதமான ஆற்றல் கொடுக்கும் அப்படின்ட்டு ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் வந்து அந்த கருப்பு நிறத்திற்கு இருக்குது. அந்த கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்களுக்கும் இதே மாதிரியான ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் இருக்குங்க. அந்த கருப்பு நிற பொருட்களில் இருக்கக்கூடிய ஒன்றை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த கருப்பு நிறத்திற்கு பிரபஞ்ச ஆற்றலை முழுமையாக ஈர்க்கக்கூடிய திறன் உண்டு. நீங்கள் ஹோம ரக்ஷ கருப்பு நிறம், அதை நீங்கள் தொடர்ந்து வைக்கும்போது அதனுடைய ஆற்றல் எந்த அளவுக்கு இருக்குது, நம்ம பிட்யூட்ரி பீனியல் கிளாண்ட் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த சில பேருக்கு பயம், இந்த பயம் இவங்களுக்கு ஒரு மிருகங்களை பார்க்கும்போது சிலருக்கு, இருட்டை பார்த்தால் சிலருக்கு, ஒரு பெரிய கூட்டத்தை பார்த்தா அந்த கூட்டத்தை பார்த்தாலே படபடப்பாயிடும். அந்த கூட்டத்தில் போய் பேசணும் அப்படின்னா அவ்வளோதாங்க, பதட்டமாயிடுவாங்க. சிலருக்கு எதுக்கு எடுத்தாலும் டக் 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 டக்குன்னு கோபம் வந்துக்கிட்டே இருக்கும், எதுக்கு எடுத்தாலும் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க, சிலருக்கு மரண பயம். இப்படி விதவிதமான பயங்கள் ஒரு மனிதனுக்கு வர்றது. சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா தவறான உணவு பழக்கங்கள், அவங்களுடைய வேலை நைட் ஷிஃப்ட்டு டே ஷிஃப்ட்டுன்னு இந்த மாதிரி மாற்றி மாற்றி வேலை பார்க்குறது, சிலருக்கு நாள் ஃபுல்லாக உட்காந்துக்கிட்டே வேலை பார்க்குற மாதிரி இருக்கும், சிலருக்கு அல்ல அல்லன்னு அலைஞ்சு திரிஞ்சு பார்க்குற வேலையாக இருக்கும். இதனால் தூக்கம் உணவுன்னு ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருக்கு இல்லைங்களா. இதனால் பாடியினுடைய ஹீட் இன்பேலன்ஸ்ட் ஆகிறது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் சார்ந்த தொந்தரவுகள் இருக்கிறது. எனக்கு நல்ல திறன் இருக்குது, எனக்கு ஒரு விஷயத்தை தலைமையேற்று நடத்தக்கூடிய அறிவு இருக்குது, ஆனால் அதை செயலுக்கு கொண்டு வர்றதில் எனக்கு தடுமாற்றமாக இருக்குது, எனக்கு அந்த ஒரு தைரியம் வரமாட்டேங்குது. ஒரு மீட்டிங்கில் என்னை பேச சொன்னாங்க அப்படின்னா எனக்கு எல்லாமே தெரியுது, ஆனால் அந்த கோர்வையாக பேசுகிறதுக்கு எனக்கு வரல, அந்த கூட்டத்தை பார்த்தா நர்வஸாக இருக்குது. இல்லை நான் நினைக்கிறது ஒன்றா இருக்குது, பேசுகிறது ஒன்றா இருக்குது, ஏன்னா பதட்டத்தில் நான் மாற்றி பேசிடுறேன். இந்த மாதிரியெல்லாம் இருக்கு இல்லைங்களா. இதை சரி செய்வதற்கு ஒரு பொருள் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். அது நம்மளுடைய கவசம் மாதிரி இருந்தால், அது ஒரு தைரியத்தையும் ஒரு திடத்தையும் ஒரு பலத்தையும் கொடுக்கக்கூடிய மாதிரி இருந்தால் சூப்பராக இருக்கு இல்லைங்க. அப்படி ஒரு பொருள் தான் இப்போ நான் சொல்ல போகிறது. அது கருங்காலி. ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோ பதிவுகள் பார்த்துருக்கோம், இன்றைக்கி அதில் எக்ஸ்ட்ராவாக சில விஷயங்கள் சொல்கிறேன். இந்த கருங்காலி மரம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இது செவ்வாயினுடைய காரகத்துவத்தில் இருக்கின்ற மரம்தான் கருங்காலி. ஆனால் அதனுடைய நிறம் கருப்பு. இது சனியனுடையது. அப்படின்னா இந்த கருங்காலிங்கிறது செவ்வாய் சனி இரண்டு கிரகங்களினுடைய இணைவில் உள்ளது. ஓகேங்களா. அப்புறம் இந்த கருங்காலி அப்படிங்கிறது ஒரு மரம். இந்த மரம் அப்படின்னாலே கிரகங்களில் சூரியனும் குருவும் மரத்தை சொல்லுகின்ற கிரகங்கள். அப்போது ஒரே ஒரு கருங்காலி மரம், செவ்வாய் சனி சூரியன் குரு நான்கு கிரகங்களினுடைய ஒரு இணைவில் இருக்கின்ற ஒரு மரம். இந்த கருங்காலிக்கு ஏன் அவ்வளவு ஒரு ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னா,
இந்த கருங்காலி மரத்திற்குமே கதிர்வீச்சுக்களை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் அபரிதமாக இருக்கு. இப்போ இந்த கருங்காலி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம போட்டால் என்ன பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய வெப்ப மாறுபாடு, ஹீட் இன்பேலன்ஸ்ட், இதை சரி செய்கின்ற திறன் கருங்காலிக்கு உண்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண் திருஷ்டி. கண் திருஷ்டி அப்படின்னா என்னன்னா, இப்போ உங்களிடம் இருக்கின்ற ஒரு குணமோ அது மற்றவங்கக்கிட்ட இருக்காது, உங்களிடம் இருக்கின்ற ஒரு பொருள் இன்னொருத்தரிடம் இருக்காது, உங்களிடம் இருக்கின்ற ஒரு திறமை இன்னொருத்தர்கிட்ட இருக்காது, உங்களுடைய ஆரோக்கியம் இன்னொருத்தங்கக்கிட்ட இருக்காது, அவர்களிடம் இல்லாத ஏதோ ஒன்று உங்களிடம் இருக்கும் பொழுது அவருக்கு உங்கள் மேல் ஏற்படுகின்ற அந்த ஒரு பொறாமை, அதுதான் கண் திருஷ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த கண் திருஷ்டியினுடைய தாக்கத்திலிருந்து காக்கக்கூடிய வல்லமை கருங்காலிக்கு உண்டு. சவுத் சைடு மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் கருங்காலியில் தான் கட்டில் செய்து பயன்படுத்துவாங்க. இப்போவும் நீங்கள் அங்கே பாருங்கள், 100 வயதை தாண்டி இருக்கக்கூடியவர்கள் அந்த ஏரியாக்களில் அதிகம். இவர்கள் தொடர்ந்து அந்த கருங்காலியில் செய்யப்பட்ட கட்டலில் தான் இவங்க தூங்குறாங்க. அப்போது கருங்காலிக்கு ஆயுளை நீட்டிக்கக்கூடிய திறனும் அந்த இடத்துல உண்டு. இவ்வளவு வல்லமை உள்ளது கருங்காலி. அப்போ இந்த கருங்காலியில் செய்யப்பட்ட பொருட்கள் நமக்கு அந்த எதிர்மறை ஆற்றல்களை இருந்து நம்மளை காக்கின்ற மிகப்பெரிய ஒரு கவசமாக அது இருக்கும். இப்போது மற்றவங்களுடைய சொன்னீங்களா கண் திருஷ்டி, இது எங்கே உங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கிறதோ அந்த இடங்களில் அந்த அதிர்வலைகள் நம்மளை பாதிக்காமல் காக்கின்ற திறன், பாடியுடைய ஹீட் வந்து இன்பேலன்ஸ்டாக இருக்கிறத சரி செய்யும் திறன் உண்டு. இப்போ இதை வந்து யார் போடலாம்? சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும், ஆண்கள் பெண்கள்னு யார் வேண்டுமானாலும் இந்த கருங்காலியை பயன்படுத்தலாம். அவ்வளவு வல்லமை உள்ளது கருங்காலி. இப்போது யாருடைய ஜாதகத்திலாவது, இப்போ ஜாதக ரீதியாக ஒரு பதிவு சொல்கிறேங்க, யாருடைய ஜாதகத்திலாவது செவ்வாய் சனியினுடைய இணைவு இருந்தாலோ, இல்லை இது இரண்டும் இணைந்து ஒரு வீட்டை பார்த்தாலோ, இந்த செவ்வாய் சனியினால் உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் பொழுது இந்த கருங்காலியில் செய்யப்பட்ட பொருட்களை பயன்படுத்தும் போது இது பரிகாரமாகவும் வேலை செய்யுது. ஒரு பொருள் பல பலன்கள், அதுதான் கருங்காலி. இந்த கருங்காலியில் செய்யப்பட்ட பொருளான அந்த மாலை, கருங்காலி மாலை, இந்த மாலையை தொடர்ந்து பயன்படுத்தும் பொழுது பாடியுடைய ஹீட் வந்து பேலன்ஸ் ஆகும். திடம், மனத்தெளிவு, தைரியம், மனதில் நினைத்ததை தெளிவாக கோர்வையாக சொல்லக்கூடிய அந்த ஆற்றல், இது எல்லாமே கருங்காலி கொடுக்கு. ஏன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இப்போ இருக்கிற காலத்தில், அதுவும் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா, கருங்காலி ரொம்ப பிரபல்யமாக இருக்குது. ஆனால் எல்லோரும் இது போட்டிருக்காங்க, ஆனால் இது போட்டால் என்ன பலன்னு நமக்கு தெரியலை. இது போட்டால் நமக்குள்ளே என்னென்ன மாற்றங்கள் கொடுக்கும்னு நமக்கு தெரியலை. கருங்காலிக்கு இவ்வளவு ஆற்றல்கள் இருக்குங்க. அதே போல் இந்த கருங்காலி அப்படிங்கிறது செவ்வாய், சனி, சூரியன், குரு, 4 கிரகத்தினுடைய ஒரு காம்பினேஷன். ஜோதிடம் பற்றின ஒரு ஓரளவு தெரிஞ்சவங்களுக்கு செவ்வாய் தான் கருங்காலிக்கான கிரகம் அப்படின்னு தெரியும். ஆனால் கூட இருக்கக்கூடிய இந்த சம்மந்தப்பட்ட கிரகங்கள் சிலருக்கு தெரியாது. இப்படி 4 கிரகங்களுடைய இணைவில் இருப்பது தான் கருங்காலி. அப்போ இந்த 4 கிரகங்களினுடைய காரகத்துவ ஆற்றலை கொடுக்கக்கூடிய வல்லமையும் கருங்காலிக்கு இருக்குது. ஸோ இந்த கருங்காலியை தொடர்ந்து பயன்படுத்தும் பொழுது உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், தைரியம், திடம், தெளிவு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் கொடுக்கும். இந்த கருங்காலி உங்களுக்கு
அணியணும் அப்படின்னு ஒரு விருப்பம் இருந்தால் கீழுள்ள எண்ணிற்கு தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த கருங்காலி மாலை வாங்கி அணியலாம். இது உங்களுக்கு இந்த மாற்றங்கள் கொடுக்கறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.